அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு சாணக்கியர் நீதியில் சொல்லப்பட்டுள்ள அறிவுரைகளை கேட்டு அனைவரும் பயன்பெறுங்கள். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். நமது நல்லதை மட்டும் சொல்லுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். ஆஞ்சநேய சாஸ்திரத்தோடு சேர்த்து ஆர்த்திக பௌத்திக சாஸ்திரத்தையும் மனோ தத்துவ சாஸ்திரத்தையும் இந்த உலகுக்கு தந்த புருஷோத்தமனாய் பேரெடுத்த மகா மந்திரி சாணக்கியர். இவர் படிச்ச மனோ தத்துவ சாஸ்திரம் இந்த காலத்திலயும் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல ஒரு பாடமா எடுக்கப்படுதுன்னா அவர் அறிவாற்றலுக்கும் புகழுக்கும் மிக இல்லைன்னு சொல்லலாம். நம்ம மனசு ஆத்மா உடல் தூய்மை குறித்த இந்து மதத்துல நிறைய விதிகள் இருக்கு. நம்ம புராணங்கள்ல என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு மனிதன் நாள் ஒன்றுக்கு மூணு வேளை குளிக்கணுமா, விடியற்கால 4:30 அஞ்சு மணிக்கு ஒரு தடவையும், மதிய வேளையில ஒரு தடவையும், அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேல ஒரு தடவையும் குளிக்கணுமா. ஆனா இந்த காலத்துல அதுவும் இந்த பிஸி லைஃப்ல இது சாத்தியப்படாது. ஒருவேளை குளிக்கிறதுக்கு டைம் இருந்தாலும் தண்ணி குறைபாட்டால அத்தனை தடவை குளிக்கிறது சாத்தியமில்ல. ஆனா இந்த 4 விஷயங்களை செஞ்ச கண்டிப்பா குளியல் எடுத்துக்கணும்னு சாணக்கிய சொல்றாரு. சரி, எந்த சந்தர்ப்பத்துல குளியல் எடுக்கணும்னு சொல்றாரு, அத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கல்யாணத்துக்கு போகலன்னா கூட பரவாயில்ல, ஆனா ஒருத்தரோட இறுதி சடங்குக்கு அழைப்பு வரலன்னாலும் கண்டிப்பா போகணும்னு சொல்றாங்க. அப்படி போனாலும் வீட்டுக்கு வந்து முதல் வேலையா குளியல் எடுக்கணும். ஏன்னா இறந்தவங்க உடம்புல பாக்டீரியாவை எதிர்த்து போராட எதிர்ப்பு சக்தி இருக்காது. இதனால அவங்க உடம்புல பாக்டீரியா அதிகமா இருக்கும். அதனாலதான் இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போகும்போது யாரையும் தொடக்கூடாதுன்னு சொல்வாங்க. வீட்டுக்குள்ள பாக்டீரியா போக கூடாதுன்னு வீட்டுக்கு வெளியேதான் குளியல் எடுக்கணும்னு சொல்வாங்க. அதே மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடல் உறவுல ஈடுபட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பா குளியல் எடுக்கணுமா. வாரத்துல ஒரு தடவையாவது ஆயில் மசாஜ் செஞ்சு குளிக்கணுமா. இப்படி செய்யறது உடல் மற்றும் சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லதா. ஒவ்வொருத்தரும் காலத்துக்கு ஏத்த மாதிரியும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியும் ஹேர்ஸ்டைல் வச்சுக்க விருப்பப்படுவாங்க. அப்படி அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி விதவிதமா ஹேர் கட் செய்வாங்க. சோ அப்படி ஹேர் கட் செஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உடம்பு முழுவதுமா குளியல் எடுக்கணும்னு சாணக்கியர் சொல்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.